வணக்கம், இது உதயன் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் லோஜிகா சிவராஜா. குரல் வழி செய்திகள் குறிஞ்சிகன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 14 நாட்களுக்கு நாட்டை முடக்க கோரிக்கை. பரீட்சைகளின் திகதிகளில் மாற்றம் இல்லை. 40 வயதுக்கு குறைந்த 44 பேர் கோவிட் தொற்றுக்கு பலி. நாளை நாடு முடக்கம், ராணுவ தளபதியின் அறிவித்தல். தரைக்கட்டு ஓடும் ராஜபக்ச அரசு, ரணில் தெரிவிப்பு. காசா மோதல்கள் முடிவுக்கு வந்தன. வடமராட்சியில் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடும். யாழில் ஒருவர் கோவிட் தொற்றுக்கு பலி. மூச்சு திணறலால் 6 வயது சிறுமி உயிரிழப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். 14 நாட்களுக்கு நாட்டை முற்றுமுழுதாக முடக்க வேண்டும் என்று இலங்கையில் உள்ள 4 மருத்துவ சங்கங்கள் இலங்கை அரசிடம் அவசர கோரிக்கையை முன்வைத்துள்ளன. இல்லாவிட்டால் நாட்டில் பெருந்தொற்று நிலைமை ஏற்படும் என்றும் அவை எச்சரித்துள்ளன. முழு நாட்டையும் 14 நாட்களுக்கு முழுமையாக முடக்க வேண்டும் என்று 4 மருத்துவ சங்கங்கள் இணைந்து இலங்கை அரசிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளன. கொரோனா 2வது அலையின் வீரியம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மருத்துவர்கள் சங்கம், அரச வைத்தியர்கள் சங்கம், விசேட வைத்தியர்கள் சங்கம் உட்பட 4 மருத்துவ சங்கங்கள் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளன. 3 நாட்களுக்கு நாட்டை முடக்குவதனூடாக எதையும் சாதித்துவிட முடியாது என்று தெரிவித்த இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பத்மா குணரத்ன அதற்கான விஞ்ஞானபூர்வ காரணங்களையும் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் முன்வைத்தார். இப்போது அரச மருத்துவமனைகள் கொரோனா தொற்றாளர்களால் நிரம்பியுள்ளன. பிற நோயாளர்களை பராமரிப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர், PCR பரிசோதனை மூலம் நாளொன்றுக்கு 2000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் சமூகத்தில் 10,000 தொற்றாளர்கள் இருக்கக்கூடும் என்பதை நாம் உணர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை உரிய நேரத்தில் கட்டுப்படுத்தாது விட்ட சில நாடுகளின் சுகாதார கட்டமைப்பு உடைந்தது. அதை நோக்கியே இலங்கை இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று அவர் எச்சரித்தார். மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடு ஊடாக வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தலாம் என கருத முடியாது. 3 பயண கட்டுப்பாடு ஊடாகவும் பெரிதாக எதுவும் சாதித்துவிட முடியாது என்று குறிப்பிட்ட பத்மா குணரத்ன, 14 நாட்களுக்கு நாடு முழுவதும் கடும் பயணப்பு கட்டுப்பாடுகளை அல்லது ஊரடங்கு உத்தரவை அரசு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த முடிவை எடுப்பது கடினமாக இருந்தாலும் அரசு இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கோருகின்றோம். அதே நேரம் 14 நாட்களுக்கு நாடு முடக்கப்பட்டால் அதன் பின்னர் இயல்பு நிலை தோன்றிவிடும் என்பதையும் உறுதியாக கூற முடியாது. ஆனால் முடக்கத்தை கட்டம் கட்டமாக தளர்த்த முடியும் என்றும் பத்மா குணரத்ன தெரிவித்தார். காப்பீட்டு சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளின் திகதியை மாற்றும் எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கல்வி பொது தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை பிற்போடுவதற்கான எந்த தீர்மானமும் கல்வி அமைச்சால் எடுக்கப்படவில்லை என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்தார். பரீட்சைகளை பிற்போடுவதற்கான தீர்மானத்தை கல்வி அமைச்சு எடுத்துள்ளது என்று வெளியான தகவல்கள் தொடர்பில் விளக்கம் அளித்த போதே கபில பெரேரா இவ்வாறு குறிப்பிட்டார். தீர்மானிக்கப்பட்டுள்ள திகதிகளில் இந்த பரீட்சைகளை நடத்தி முடிப்பதே கல்வி அமைச்சின் எதிர்பார்ப்பும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4 திகதி முதல் 30 திகதி வரை நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 5 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை எதிர்வரும் அக்டோபர் 3 திகதி நடத்துவதற்கும், கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் இறுதி பகுதியில் நடத்துவதற்கும் கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றால் 40 வயதுக்கு குறைந்து 44 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் என்றும் கோவிட் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றால் 40 வயதுக்கு குறைவான 44 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்தது. 9 வயதுக்குட்பட்ட இருவரும், 10 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்ட 12 பேரும், 31 தொடக்கம் 40 வயதுக்கு இடைப்பட்ட 30 பேரும் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். 41 தொடக்கம் 50 வயதுக்கு இடைப்பட்ட 78 பேரும், 51 தொடக்கம் 60 வயதுக்கு இடைப்பட்ட 152 பேரும், 61 தொடக்கம் 70 வயதுக்கு இடைப்பட்ட 290 பேரும், 70 வயதுக்கு மேற்பட்ட 510 பேரும் நேற்று வரை உயிரிழந்துள்ளனர். 1வது அலையின் போது 13 பேர் மட்டுமே உயிரிழந்த நிலையில், 2 மற்றும் 3 அலைகளின் போதே அதிகளவு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் நாட்டில் 18 மாவட்டங்களில் 199 கிராம அலுவலர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் பலாலி வடக்கு கிராம அலுவலர் பிரிவு, மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்மடு கிராம அலுவலர் பிரிவுகள் நேற்று அதிகாலை 6 மணி முதல் முடக்கப்பட்டன. 26 கிராம சேவகர் பிரிவுகளும் 3 போலீஸ் பிரிவுகளும் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன என்று நேற்று அறிவிக்கப்பட்டது. இன்று இரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பயண தடை நாட்டில் இறுக்கமாக கண்காணிக்கப்படும் என்றும்
கோவிட் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நாடளாவிய ரீதியில் முழுநேர பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது. 25ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படும் பயணத்தடை அன்று இரவு 11 மணிக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கும் என்று கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாட்டை போன்றே இந்த முறையும் நடைமுறைகள் காணப்படும் என்று தெரிவித்த இராணுவ தளபதி, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியும் என்று கூறினார். முழுநேர பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள காலத்தில் தேசிய அடையாள அட்டை இலக்க பயணமுறை நடைமுறையில் இருக்காது என்றும் இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச அரசு எந்த தூர நோக்கமும் இன்றி செயற்படுகின்றது என்று நாட்டின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார். துடுப்பை இழந்த படகு போன்று ராஜபக்ச அரசு எந்தவித தூரநோக்கு சிந்தனையும் இல்லாது செயற்படுகின்றது என்று தெரிவித்த இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் சுமையில் இருந்து மீள சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி என்பவற்றுடன் அரசு பேசியிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கைக்கு 200 மில்லியன் டாலரை தேவைப்படுகின்றது. அதை செலவிட்டு குறிப்பிட்ட காலத்தில் தடுப்பூசியை கொள்வனவு செய்திருந்தால் இந்தளவு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்காது என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர் குறித்து கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே, துறைமுக நகர் ஆணைக்குழு நிர்வாக கட்டமைப்பு இலங்கை அரசமைப்பின் 13வது திருத்தத்துக்கு உட்படுவதால் சீனாவுக்கு தேவையான வகையில் நிலத்தை விற்க முடியாது என்று குறிப்பிட்டதுடன் மாகாண சபைகளின் அனுமதி அதற்கு அவசியமாகின்றது என்றும் தெரிவித்தார். காசாவில் கடந்த 11 நாட்களாக இடம்பெற்ற மோதல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மோதலில் ஈடுபட்ட இரு தரப்புகளும் போர் நிறுத்தம் மேற்கொள்வதாக அறிவித்துள்ளன. பாலஸ்தீனம் காசா முனையில் கடந்த 11 நாட்களாக இடம்பெற்ற மோதல்கள் முடிவுக்கு வந்துள்ளன. இஸ்ரேலும் கமாஸ் அமைப்பும் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் கடும் அழுத்தத்தால் இந்த நகர்வு நடந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. எகிப்தின் ஜனாதிபதி அப்தல் பக்தா அல் சிசி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் தொலைபேசியில் பேசிய சிறிது நேரத்தில் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவித்தல் ஒன்று இஸ்ரேலிடமிருந்து வெளியானது. பாலஸ்தீனிய பிரதேசங்களில் வன்முறையை தடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பாக இருநாட்டு தலைவர்களும் ஆராய்ந்தனர் என்று எகிப்து ஜனாதிபதி அல் சிசியின் அலுவலகம் தெரிவித்தது. வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செய்தியாளர் ஜென் சாகி கூறும்போது போர் நிறுத்தத்தை பற்றிய அறிக்கைகள் தெளிவாக ஊக்கமளிக்கின்றன என்றார். இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய அமெரிக்கா முயற்சிக்கிறது என்றும் கூறினார். வடமராட்சி கிழக்கில் சிறப்பு அதிரடி படையினர் வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். அந்த வாகனத்தில் பயணித்தவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு குடத்தினையில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற கண்டர் வாகனம் மீது சிறப்பு அதிரடி படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கி சூட்டை அடுத்து கண்டர் வாகனம் விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. வாகனத்தில் பயணித்த மூவர் தப்பி சென்றுள்ளனர். ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சிறப்பு அதிரடி படையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டவர் தொழிலாளியை சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்தனர். மணல் ஏறி சென்ற வாகனத்தை சோதனைக்காக சிறப்பு அதிரடி படையினர் மறைத்த போதும் வாகன சாரதி வாகனத்தை நிறுத்தவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதையடுத்து சிறப்பு அதிரடி படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர் என்றும் அதில் வாகனத்தில் டயர் வடித்து வாகனம் மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. வாகனத்தில் பயணித்தவர்கள் தப்பியோடிய நிலையில் ஒருவர் மட்டும் உட்கம்பிக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார். அவரை சிறப்பு அதிரடி படையினர் கைது செய்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. கோவிட் தொற்றால் இன்றும் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 71 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் என்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை தகவல்கள் தெரிவித்தன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேலும் ஒருவர் கோவிட் தொற்றால் இன்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 71 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். அதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றால் மேலும் 38 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அரசு தகவல் திணைக்களம் நேற்றிரவு அறிவித்தது. கோவிட் தொற்று இனம் காணப்பட்ட பின்னர் இலங்கையில் நாளொன்றில் பதிவான கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவாகும். இந்த உயிரிழப்புகளுடன் இலங்கையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1089 அதிகரித்துள்ளது. மூச்சுத்திணறல் காரணமாக சாவுச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரது மாதிரிகள் PCR பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன.
மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து சாவுச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு நடந்துள்ள நிலையில் சிறுமியின் உடலில் இருந்து மாதிரிகள் பெறப்பட்டு PCR பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று மருத்துவமனை தகவல்கள் தெரிவித்தன. கைதடியைச் சேர்ந்த 6 வயதான லயந்தினி என்ற சிறுமியை உயிரிழந்துள்ளார். இவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது என்று கூறப்படுகின்றது. தற்போது சிறுமியின் உடல் சாவுச்சேரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் PCR பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்னரே மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.